ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்குமே. வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி அதுவுமா வந்து நைட்டு வந்து லெஃப்ட் ஓவர் சுண்டல்லாம் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த சுண்டலை வச்சு மறுநாள் தீயல் குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கிட்ட வந்து சுண்டல் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை முறி தேங்காய் நல்லா வந்து கீறி மிக்சியில் திருவிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக வந்து கடலெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். ஸோ கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம வறுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு 6-5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நான் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து கைவிடாமல் பொறுமையாக வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வருங்க, அந்த எண்ணெய் கசஞ்சு நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து தனியா சேர்த்துக்கிறேன். தனியா பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. தனியா சேர்த்துக்கிட்டால் இன்னும் முழு தனியா சேர்த்துக்கிட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் தனியா சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து நல்லா பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போதும் சரி நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஃபுல்லாக நான் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கும் போது இன்னும் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்போட மெயின் ப்ராசஸே வந்து இந்த வறுக்கிறதுல தாங்க இருக்குது. இது அரைச்சி நம்ம அந்த குழம்போட சேர்க்கும் போது தான் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு தனியா வந்து முழு தனியாக சேர்த்ததுனால நான் வந்து வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்து நீங்கள் முழு தனியா சேர்க்கலன்னா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியா போட்டால் போதும். இல்லை வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தனியா போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே எனக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்த உடனே இதில் வந்து கொஞ்சோன்னு நான் புளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து நம்ம தனியாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டால் வந்து அது ஒரு டேஸ்ட்டு தரும். இப்போ வந்து நம்ம இந்த அரைக்க போகிறோம் இல்லையா, இந்த பொருள் கூட நம்ம போட்டு லைட்டாக வந்து சாட்டே பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டால் இது ஒரு டேஸ்ட்டு வரும். ஸோ இந்த குழம்போட பதம் வந்து இந்த வறுபட்டு வருது இல்லையா, அந்த வாசனை அதுலேயே தெரிஞ்சிடும். மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட குழம்புக்கு தேவையான கல்லுப்பை வந்து நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். இதை வந்து திரித்திரியாக அரைக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஓவர் சுண்டலை வந்து லைட்டாக தண்ணி விட்டு அலசிக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 தக்காளி, பாதி வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அரைச்சி வச்சுருக்க இந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து இந்த சுண்டல் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு 10 நிமிஷமாக வச்சதுக்கப்புறமா வந்து நான் முருங்கை சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் குக்கர் வந்து விசில் விட போகிறேன். ஸோ முருங்கை வந்து முன்னாடியே சேர்த்துக்கிட்டோம்னா குழஞ்சிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சு நம்ம 2 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. ஸோ குழம்பு வந்து கரெக்ட் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஸோ இந்த சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்ச சுண்டல். ஸோ அதனால் நான் 2 விசில் மட்டும்தான் வச்சுருந்தேன். முருங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த முருங்காய் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட அப்படியே விட்டுறலாம். என்கிட்ட முருங்காய் இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது குழம்பை வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். தாளித்த இந்த எண்ணெயை வந்து நான் குழம்போடு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, யம்மியான கடலை தீயல் ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கடலை தீயலுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம் தான். நான் இப்போது சுடுசாதம், அப்பளம் அண்ட் இந்த கடலை தீயலோடு சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.